மரவள கிழங்கு கேக் வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணோம். அது ட்ரை பண்ணும்போது நாங்கள் எடுத்த லைவான வீடியோவை அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டேன், மேலே உள்ள தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீட்ரூட் சீவுறது இருக்குல்ல அதை வச்சு சீவி வச்சுக்கிட்டேன் இப்படி. ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், சேட்டை நாங்கள் பேசினது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பொறுத்து இந்த கேரட்டில் வந்து நான் பாதி இது வந்து கேக் பண்ணிவிட்டு பாதி இது வந்து அடை இல்லாட்டி வடை ஏதாவது ரெண்டு தினம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி புளிஞ்சிக்க சொல்கிறாங்க. இது புளிரத்துக்குள்ள அப்பா அப்படி ஆயிடுச்சு. நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து புளிய வேண்டியதா இருந்தது கைக்கு. ஒரு வழியா புளிஞ்சு வச்சாச்சு. அப்படியே வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 100 ml கிட்ட நான் சேர்க்க போறேன். கொஞ்சம் போதும். நெக்ஸ்ட் வந்து ரவா சேர்க்கலாம். ரவா வந்து கொஞ்சமா ரவா வந்து சேர்த்து போறோம். ஃபுல்லா ரவா சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை, ஜீனி போடாம வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு செய்ய போறோம். அதுக்கப்புறம் மில்க் மேட் ஒரு 3 ஸ்பூன் அது லாஸ்டா சேர்க்கலாம். அடுத்து வந்து பட்டர், ஊத்துக்குழி பட்டர் வாங்கிட்டு வந்தது இருக்குல்ல அதுல வந்து நல்லா இவ்வளவு பட்டர் வந்து போட்டேன். மில்க் மேட் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுவோம். 3 ஸ்பூன் ஊற்றலாம், அளவெல்லாம் இல்லை போதும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். இந்த அப்படி காமிங்க, நான் மிக்ஸ் பண்ண போடு இனி பார்த்தேன். மில்க் மேட் வேறு போடுறோம்ல, பத்தாது மஞ்சள் தேவை தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு மறைக்குதுங்கிற நாட்டு சக்கரை பத்தாத மாதிரி இருக்குல்ல, அதுதான் நானும் சொன்னேன் போடுன்னு சொன்னேன். கை வச்சு பசஞ்சறேன். கை வச்சு தான் ஈஸியா இருக்கு. எல்லா இடமும் ஒண்ணு சேரு, கையில பிசையில கூட ஒண்ணு சேர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து போட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும்ல, அதுக்கு ஆரம் போட்டது. அடுத்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் கேரமலைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ண பாருங்க. 4 ஸ்பூன் சுகர் போட்டுட்டேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் நான். பண்ணிட்டு அப்படியே வச்சிருந்தேன், பார்த்தா ஒண்ணுமே ஆகல. தண்ணி ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் என் தங்கச்சி சொன்னான், தண்ணியே ஊற்றாம தான் வந்து கேரமலைஸ் ஆகணும் அப்படின்ட்டு. நான் அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த தண்ணி தான் பபிள்ஸ் வருதே தவிர கேரமலைஸ் ஆன மாதிரி தெரியவே இல்லை. சரின்னு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ரொம்ப திக்காயிடுச்சு. ரொம்ப திக்காயிட்டு கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படல நிறையா அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு, அந்த அளவுக்கெல்லாம் வரவே இல்லை, கொஞ்சமாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல வந்த வரைக்கும் செய்வோம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டா. சரிட்டு ஆடியோ கட் பண்ணிட்டு இருக்கிறது போதும் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி கொஞ்சம் அதெல்லாம் ட்ரை பண்றோம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு. சரி பரவாயில்ல இது வச்சே செய்வோம் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி செய்ய வச்சிட்டேன். அதை வந்து வலிச்சு விட சொன்னா. வலிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா சம காமெடி எப்படி வருது பாருங்களேன். அந்த ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு, வரவே மாட்டேன்ருச்சு. ஆக்சுவலாக கேரமல்னா நல்லா வந்து ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுமா, நான் வந்து தெரியாம இப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பேட்டர் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுத்து இப்படி அந்த பாத்திரம் நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் வந்து வச்சாச்சு. வச்சு இப்படி ஒரு கரண்டி, அந்த சாத கரண்டி வச்சு அமுக்கி செட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு வழியாக.
அதுக்கப்புறம் இட்லி பானையில் வந்து இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி வச்சு கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரம் கேக் பேட்டரை வந்து வச்சாச்சு. வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் ஒன்றாச்சு கரெக்டாக 1:45 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்திருந்தது. கத்தியை வந்து விட்டு பார்த்தேன், கத்தியை விட்டு பார்த்தா ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த மரவள்ளி கிழங்கோட கன்சிஸ்டன்சி தான் ஒட்டுச்சு. அப்புறம் நல்லா இருந்தது, சரின்னு எடுத்தாச்சு வெளியில். அதுக்கப்புறம் வந்து சைடில் அந்த கத்தியை வச்சு எடுத்து விட்டு பின்னாடி குப்பரை போட்டு கவுத்து தட்டிட்டு தட்டினதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சென்டரில் கத்தியை வச்சு அறுத்துட்டு 2 பீஸாக வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு. ஏன்னா அந்த கேரமலைஸ் பண்ணோம்ல சுகர், அதனால் அதிலே ஒட்டிடுச்சு. இல்லைனா அது வந்து ஃபஸ்ட்டே வந்திருக்கும் போல், இல்லைனா பட்டர் ஷீட் போட்டிருந்தா கூட வந்திருக்கும். ஸோ இதை கவுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பீஸ் கட் பண்ண போகிறோம். பீஸ் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பீஸ் வந்து லாவண்யாவுக்கு தான் ட்ரையல் கொடுக்க போகிறேன். லாவண்யா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம். அதில் வந்து நான் வந்து மேலே கேரமலைஸ் போட்டிருக்கேன்ல, அந்த கலர் தான் அதில் ஹைலைட்டே. சூப்பராக இருந்துச்சு. அம்மா இங்கே பாருங்கம்மா. ஃபைனலி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் இந்த மரவள்ளி கிழங்குக்கு. நல்லா இருந்தது, ஆனால் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்வீட் வந்து இன்னும் நிறையா போட்டால் சூப்பராக இருந்திருக்கும்.